அது திருட்டுத்தனங்கள்லாம் நிறைய இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கூட்டமா இருக்கிற இடங்கள போகும்போது கையில் இருக்கிறத நமக்கு தெரியாமலே எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட பையடி திருடர்கள், ஜேப்படி திருடர்கள் அப்படின்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது படிப்படியாக வளர்ந்து கண்ணக்கோல் வச்சு திருடிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. அது இன்னும் வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ யாருக்கும் எது தெரியாமல நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படி திருடுறது அப்படிங்கிறது நிறையா இருக்கு. அப்படி திருடு போன ஐட்டங்களில் தமிழ் கலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கனியக்கலை அப்படிங்கிறது திருடு போயிருக்கு. பழங்காலத்தில் மூணு தமிழ் புலவர்கள் இருந்திருக்காங்க. கணியன் பூங்குன்றனார் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஊரறிந்த பெயர் அது. கணியன் மேதாவியார் அப்படின்ட்டு ஒருத்தர், பல்குடுக்கை நன்கணியார் அப்படின்ட்டு ஒருத்தர். அவங்கெல்லாம் அதாவது காலந்தோறும் மறக்க முடியாத பாடல்களை பாடி கணியர்களாக இருந்த பெரும் புலவர்கள் அவங்க. அந்த காலத்திலிருந்து தொடங்கி வந்த கணியக்கலை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன, இதை பற்றி சொன்னார், வாஸ்து பற்றி ஐயா சொன்னார். சொல்லும்போது வாஸ்து அப்படிங்கிறது தமிழ் பேராக இல்லை, தமிழ் இல்லை, ஆனால் வாஸ்து அப்படிங்கிறது நாம் வந்து எப்படியோ இருக்க ஒரு வகையில் அந்த கலை இருக்குது. மனையடி நூல் அப்படின்ட்டு பழங்காலத்தில் அதுக்கு பேர் இருந்தது. அது பின்னால் எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, அந்த திருடு எப்படி போகுது பாருங்கள். மனையடி நூல் அப்படிங்கிறது மனையடி சாஸ்திரம் அப்படின்னு மாற்றப்பட்டது. இப்போ மனையடி நூல் மனையடி சாஸ்திரமாக போய் அங்கேருந்து கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாமல் அது வாசம் ஆகிட்டு. நண்பர் குணா வந்து எனக்கு சில ஒரு வேலையை கொடுத்தாரு. மூன்று நான்கு புத்தகங்களை கொடுத்து அதை படிச்சுட்டு இந்த கணியன் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் தமிழில் நல்ல தமிழில் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு கொடுத்தாரு. எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னால் அது செய்ய முடியாமல் போச்சு. இருந்தாலும் அவர் வந்து அதை விடாப்பிடியாக இருந்து உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய பல்வேறு பிரிவுகளையும் அது எப்படி அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வகுப்பில் பார்த்த உடனே தெரியுது. இதுபோல் ஒரு மூன்று மாதங்களாக தொடர்ந்த வகுப்புகளில் அவர் வந்து உங்களுக்கு தேவையான செய்திகளை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து உங்களுக்கு பொறுத்தவரையில் அது எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு நல்வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் என்னுடைய அந்த இயலாமைக்காக வருத்தத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? அது என்ன பண்ணணும்னு சொல்றேன், எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணலாம் அவர் முடிக்கிட்டு சொல்லிருக்கணும் ஐயா.